வணக்கம் தமிழா. கண்ணாடி மற்றும் நீரின் பிம்பம் கண்டுபிடிக்கிறது எப்படி? அதாவது கடிகாரம் கொஸ்டின்ல கண்ணாடி மற்றும் நீரின் பிம்பம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு நம்பர் சேவ் வச்சுக்கலாம். அதே மாதிரி கடிகாரத்தில் அந்த நீரில் பார்க்கும்போது, ஸோ நீரில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு நம்பர் யாவ் வச்சுக்க போதும். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நம்பர் யாவ் வச்சுருக்கு, என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, கடிகாரத்துக்கு எந்த நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கண்ணாடியில் பார்க்கும்போது கடிகார பிம்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12 மணி, அதாவது 12 இந்த நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதே இது நீரில் அதோட பிம்பம் பார்க்கணும் அப்படின்னா 18:30. ஓகேவா, இது 12:00. ஓகே, இது 12, அதாவது கண்ணாடி அப்படின்னா 12, நீர் அப்படின்னா 18:30. ஸோ இந்த இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நல்லா வச்சுங்க. அப்போ கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்கணும், ஒரு கடிகாரத்தில் மணி கொடுத்துட்டு கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 12 இதை நல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி டைம், அது கடிகாரத்தில் மணி கொடுத்துட்டு நீரின் பிம்பம் கேட்டாங்கன்னா 18:30. ஸோ இது ரெண்டு நம்பர் யாவச்சாலே போதும், நம்ம எப்படி கோஷிக்கிறதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, பாருங்க கோஷிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஒரு கடிகாரம் 2 மணி என்பது கண்ணாடியில் பார்க்கும்பொழுது காட்டும் மணி என்னது? ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அப்போ கண்ணாடி பிம்பம் தான் கேட்குறாங்க. கண்ணாடி பிம்பம் அப்படின்னாலே 12:00, அப்போ 2 மணி அப்படின்னா 2:00 தானே சொல்லுவோம். அப்போ இதை கழிக்கணும். இப்போ கழிச்சனைகள் வரும் 10 மணி, பான்சலோ 10 மணி, அவ்வளோதான். முன்னு சொல்ல அதே மாதிரி பாருங்க, 12 மணி, 5 மணி பிம்பம் கேட்கல, அப்போ 5 கழிப்போம். இப்போ கழிச்சனுக்கு எவ்வளோ வரும்? 7 மணி. அப்போ 5 மணி என்பது நான் கண்ணாடியில் பார்த்தேன்னு எப்படி தெரியும்? 7 மணியாக தெரியும். ஓகேங்களா, அப்போ கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்கணும்னா 12:00 இது தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இது முழு நம்பராக ஆன்சர் பண்ணியாச்சுங்க சார். இப்போ வந்து அந்த நிமிடங்களில் வருது, மணி இருக்குது, நிமிஷம் இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஓகே, இப்போ எங்கே பாருங்க, 12:00 தான். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மாற்றிடலாமா? ஏன்னா நிமிஷம் வந்து 25 இருக்குது, அப்போ 0 25 கிடைக்கணும், கஷ்டமாக இருக்கா, என்ன பண்ணலாம்? இங்கேருந்து ஒரு மணி நேரத்தை மாற்றிக்கலாம். அப்போ 12 ஒரு நேரம் போச்சுன்னா 11 மணி நேரம், இங்கேருந்து ஒரு மணி நேரம் எவ்வளோ? 60 நிமிஷம். அப்போ 11:60, 11 மணி நேரம், 60 நிமிஷம்னா 1 மணி நேரம், 12 மணி நேரம். அப்போ 12 இப்படியும் எழுதலாம், இல்லை 11:60 இப்படியும் எழுதிக்கலாம். இங்கே நிமிஷங்கள் கொடுத்தால் மட்டும் 11:60 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ டைம் எழுதுங்க, 3:25. ஸோ இப்போ கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும்? 5:38. அப்போ 3:25 என்பது கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும்னா, 8:35 எனக்கு தெரியும். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணோம், ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணோம், 12, அதை 12ங்கிறத இங்கே ஒரு நேரத்துக்கு குறைச்சிட்டு அங்கே 60 நிமிஷம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான். மற்றபடி நிமிஷங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும் 11:60. இப்போ அதே மாதிரி இங்கே பார், 8:11 அப்படின்னா 11:60, அதாவது 12. ஓகேங்களா, ஏன்னா 11 மணி நேரம், இது ஒரு மணி நேரம், 12 மணி நேரம். இப்போ 8:11, இப்போ எவ்வளோ வரும்? 9:43, 3:49, அதாவது 3:49. அப்போ 8:11 என்பது நான் கண்ணாடியில் பார்த்தேன் எப்படி தெரியும்? 3:49 தெரியும், அவ்வளோதான். ஓகேங்களா, என்னங்க சார் 12 தான் சொன்னீங்கன்னா எப்படி போட்டு சொல்லக்கூடாது? இந்த 12ங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஏன்னா ஒரு நேரத்துக்கு கொண்டு வந்தேன்னா 60 நிமிஷம், அப்போ 11 மணி நேரம், 60 நிமிஷம், அதான் 11:60. ஓகே, ஓகே, இப்போ கண்ணாடி வந்து முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ கண்ணாடியில் முழு நம்பரை கேட்டாலும் சரி, அதில் மணி நிமிஷம் சேர்த்து கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணணும் சொல்லியாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கடிகாரம் 7 மணி என்பது நீரில் பார்க்கும்பொழுது காட்டும் மணி என்னவாக இருக்கும்? ஓகே, அப்போ இங்கே என்ன கேட்குறா, நீரின் பிம்பம் கேட்குறான். ஸோ நீரின் பிம்பம் அப்படின்னா என்னது? 18:30, என்ன மணி? 7 மணி. ஸோ அப்போ கழிச்சனுக்கு எவ்வளோ வரும்? 30
பதினெட்டு ஏழு போச்சுன்னா பதினொன்று, அப்போ ஆன்சர் எவ்வளோ பதினொன்று. ஓகேங்களா, பதினொன்றையா எனக்கு தெரியும். அப்போ ஏழு மணி என்பது நீரில் பருவம் எப்படி காட்டும், பதினொன்று மணியாக எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாலு மணி என்பது எனக்கு எப்படி தெரியும் கேட்கணும். ஸோ அதே தான், பதினெட்டு இஸ்ட்டு முப்பது, நாலு மணி. ஸோ கழிச்ச எனக்கு உள்ள வரும் முப்பது, இங்கே உள்ள வரும் பதினான்கு. அதாவது பதினாலு முப்பதுன்னு காட்டுது எனக்கு, கடிகாரத்தில் பன்னெண்டு வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, பதினாலுங்கிறது எனக்கு இருக்குது, அதில் அப்படி என்ன பண்ணலாம், பதினாலுங்கிறத பன்னெண்டு கழிச்ச எனக்கு உள்ள வரும் ரெண்டு, அப்போ ரெண்டு மணி முப்பது நிமிஷம். ஓகேங்களா, பதினாலு இஸ்ட்டு முப்பது கரெக்டு தான், பட் பதினாலுங்கிறது அந்த கடிகாரத்தில் இருக்குது, அதில் பன்னெண்டு வரைக்கும் தான் இருக்கும். அப்போ பதினாலுலேருந்து பன்னெண்டு கழிச்ச எனக்கு உள்ள வரும் ரெண்டு, அப்போ ரெண்டு முப்பது. அடுத்த கொஸ்டின், ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணியை மட்டும் கொடுத்தாங்க ஆன்சர் பண்ணுறோம், இப்போ மணி நிமிஷம் இருக்குது, எதுக்கு இப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? அதாவது இந்த பதினெட்டு இஸ்ட்டு முப்பது எதிர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஜீரோ டு முப்பது நிமிஷம் வரைக்கும் தான். ஓகேவா, அதாவது பின்னாடி நிமிஷம் வருது இல்லை, இந்த நிமிஷத்தை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகேவா, பதினெட்டு இஸ்ட்டு முப்பது எதுக்கு யூஸ் பண்ணும், ஜீரோலேருந்து முப்பது வரைக்கும் இருந்தால் தான் பதினெட்டு இஸ்ட் முப்பது. இதே இது எழுநூறு மேலே கொண்டு போயிட்டால் அறுபது போகுமா, அப்போ பதினேழு அங்கே அறுபது சேர்த்தா தொண்ணூறு. ஓகேவா, பதினெட்டு இஸ்ட் முப்பது நாளும் பதினேழு இஸ்ட் தொண்ணூறு நாளும் ஒன்று தான். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நிமிஷத்துக்கான, ஜீரோ டு முப்பது நிமிஷம் அப்படின்னா பதினெட்டு இஸ்ட் முப்பது, முப்பத்தொன்று டு ஐம்பத்தொம்பதுனா பதினேழு இஸ்ட்டு தொண்ணூறு, இந்த ரெண்டு நம்பரையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நிமிஷம் முப்பதுக்குள்ளே தான் இருக்காப்ப, பதினெட்டு இஸ்ட்டு முப்பது டைம் எவ்வளோ, எட்டு இஸ்ட்டு பதினைந்து. இப்போ கழிச்ச எனக்கு எவ்வளோ வரும், பதினைந்து ஜீரோ ஒன்று, பத்து பதினைந்து மணி, அவ்வளோதான். ஓகேங்களா, பத்து பதினைந்து முடிஞ்சு. அப்போ எட்டு பதினைந்து மணிக்கு எப்படி காட்டும், நேரில் பார்க்கும்போது பத்து பதினைந்தாக காட்டும். அடுத்த கொஸ்டின், பதினொன்று இஸ்ட்டு இருபத்தி ஏழு எப்படி காட்டும்? ஓகே, எதுவும் முப்பது நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்காப்ப, பதினெட்டு இஸ்ட்டு முப்பது, இப்போ பதினொன்று இஸ்ட்டு இருபத்தி ஏழு, இப்போ கழிச்சு எவ்வளோ வரும், ஏழு மணி மூணு நிமிஷம், ஏழு மணி மூணு நிமிஷம், அவ்வளோதான். இப்போ பதினொன்று இருபத்தி ஏழுன்னு எனக்கு எப்படி தெரியும், ஏழு மணி மூணு நிமிஷமாக தெரியும். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க, ஐந்து நாற்பது என்பது நீரில் பார்க்கும்போது எப்படி காட்டும்? ஸோ நிமிஷம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே போயிடுச்சு, முப்பதுக்கு மேலே போனாங்க என்ன நம்பர் போடணும், பதினேழு இஸ்ட்டு தொண்ணூறு, அதாவது பதினெட்டு இஸ்ட்டு முப்பது தான் அப்படி மாத்திரம். ஏன்னா ஒரு மணி நேரம் இங்கே கூட்டினா அறுபது கூடுமா, இங்கே ஒன்று குறையும், அப்போ பதினேழு இங்கே அறுபது கூடனா தொண்ணூறு. ஓகேங்களா, அப்போ நாற்பது நிமிஷத்துக்கு மேலே, அது முப்பது மேலானே பதினேழு இஸ்ட்டு தொண்ணூறு தான். இப்போ டைம் போடுங்க, அஞ்சு இஸ்ட்டு நாற்பது கழிச்சவ்வளோ வரும் ஐம்பது, இங்கே பன்னெண்டு, பான்சவ்வளோ பன்னெண்டு ஐம்பது. அப்போ ஐந்து நாற்பது என்பது நீரில் பார்த்தனுக்கு எப்படி தெரியும், பன்னெண்டு ஐம்பதாக தெரியும். இப்போ அடுத்த கொஸ்டின், ஒரு கடிகாரம் பத்து முப்பத்தைந்து மணி என்பது நீரில் பார்க்கும்பொழுது எப்படி காட்டும்? ஓகே, இப்போ டைம் வந்து என்னது, நிமிஷம் முப்பத்தைந்து, முப்பதுக்கு மேலே போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணும், பதினேழு இஸ்ட்டு தொண்ணூறு, டைம் எவ்வளோ பத்து இஸ்ட்டு முப்பத்தி ஐந்து. அப்போ அஞ்சு எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு இங்கே ஏழு, அப்போ ஏழு ஐம்பத்தைந்தாக தெரியும், ஏழு ஐம்பத்தைந்தாக எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ கண்ணாடி நீர் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த நம்பர் யூஸ் பண்ணணும் பார்த்துக்கோங்க. இப்போ கண்ணாடி அப்படின்னு பார்த்தோன்னா, கண்ணாடி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மணி அப்படி சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா பதினொன்று இஸ்ட்டு அறுபது அப்படி சொல்லி. இதே நீர் அப்படின்னா பதினெட்டு இஸ்ட்டு முப்பது, அப்படி இல்லைன்னா பதினேழு இஸ்ட்டு தொண்ணூறு. ஓகே, ரெண்டுமே ஒரே இது தான், இதை பன்னெண்டுங்கிறது தான் பதினொன்று இஸ்ட் அறுபது வைக்கிறோம், பதினெட்டு இஸ்ட் முப்பது தான் பதினேழு இஸ்ட் தொண்ணூறாகவும் வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு நம்பர் யாவச்சுனாலே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ கடிகாரம் டைம் கொடுத்துட்டு கண்ணாடி நீர் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது வந்து படம் வரைஞ்சி அது வந்து இப்படி வருமா அப்படின்னு யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்காட்டிலும் இந்த மெத்தட் ஆன்சர் பண்ண அக்யூரேட்டான ஒரு ஆன்சரை மிக விரைவில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், அதை மட்டும் மறந்துடாதீங்க.
ஸோ மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.